அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து அடமாவை தான் ரெடி பண்ணியிருக்கேன். தேவையான அளவு புழுங்கலரிசி எடுத்துகிட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பு, அதுலேயே அரை கப்பு துவரம்பருப்பும் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ தனித்தனியாக பருப்பு தனியாக அரிசி தனியாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா பருப்பு தனியாக மிக்சியில் கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி கூட வந்து 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியையும் மிளகாய் பூண்டு இதோட 5-6 பல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சாப்பர் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லேசாக வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ இது கூட முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். கீரைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த மாவு கூட இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க, இட்லி மாவு பதத்தில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடை ஊற்றணுன்னா அருமையான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை, பெரியவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சட்னி வந்து எப்போவும் நம்ம செய்கிற பொட்டுக்கடலை சட்னி தான். அது கூட வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலைலாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அடை வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.